மெட்ரோவை தமிழகத்தினுடைய சென்னையினுடைய மிக அவசியமான பெருமைக்குரிய ஒரு தொழில். அந்த மெட்ரோ ரயில் மிகுந்த பயிற்சிக்கு பிறகுதான் தொழிலாளர்கள் அதிலே வேலைக்கு அமர்த்தப்பட்டார். தேர்வு வைக்கப்பட்டது, திறனறி தேர்வு வைக்கப்பட்டது, மருத்துவ இது வைக்கப்பட்டது, டெல்லிக்கு அனுப்பி மெட்ரோ டெல்லி மெட்ரோ ரயிலிலே பயிற்சி வழங்கப்பட்டது, விமான நிலையத்திற்கு அனுப்பி அவர்களுக்கு தீயணைப்புத் துறையிலே பயிற்சி வழங்கப்பட்டது. இத்தனைக்கு பிறகுதான் அவர்களுக்கு வேலை வழங்கப்பட்டது. இவ்வளவு பயிற்சி தேவைப்படக்கூடிய இவ்வளவு நுணுக்கமான தொழில் அந்த தொழில். ஆனால் இப்போது நேற்று ஒரு 9 ரயில் நிலையங்களை ஒப்பந்த முறையில் இருக்கக்கூடியவர்கள் கையிலே ஒப்படைக்கிற ஒரு முடிவை மெட்ரோ ரயில் நிறுவனம் எடுத்திருக்கிறது. இது ஒரு வகையான தனியார் மையம் என்று சொன்னால் மரியாதை அல்ல. அங்கு பணியாற்றக்கூடிய இவ்வளவு பயிற்சி பெற்ற போட்டித் தேர்வு மன்றத்திலெல்லாம் தேறி வெற்றி பெற்ற அந்த 243 ஊழியர்களுடைய வேலைக்கு மிகப்பெரிய அபாயமும் சூழ்ந்திருக்கிறது. நிரந்தர தொழிலாளிகளை வெளியேற்றிவிட்டு ஒப்பந்த முறையில் தொழிலாளர்களை பயிற்சியற்றவர்களை திறமையற்ற அந்த போதுமான பயிற்சியற்றவர்களை வேலைக்கு வைப்பது என்பது அந்த தொழிலில் பொதுமக்களுடைய பயணிகளுடைய பாதுகாப்பு கேள்விக்குரியதாக மிக கடுமையான பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படும். இதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த நிர்வாகம் முரட்டுத்தனமாக இதை மீறி செய்து கொண்டிருக்கிறது. இப்போ ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய எஸ்கலேட்டர் அல்லது லிஃப்ட் அல்லது டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்ஹெட் வயர் கேபிள் போன்ற எல்லா விஷயங்களும் மிகுந்த மிகுந்த நுட்பமானவை. இவைகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய திறமை உள்ளவர்களாக ஒப்பந்த தொழிலாளிகள் இருக்கவே முடியாது. இதெல்லாம் அவர்கள் இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு விளையாட்டில் அபாய விளையாட்டில் மெட்ரோ நிர்வாகம் ஈடுபட்டிருக்கிறது. படிப்படியாக இதை தனியார் மயமாக்குவோம் என்ற முறையிலே தான் அவர்களுடைய போக்கு போய்கொண்டிருக்கிறது. இது கடுமையான கண்டனத்திற்குரியது. ஏற்கனவே இவை குறித்து நாங்கள் வந்து பல புகார்கள் கொடுத்திருக்கிறோம். இந்த மெட்ரோ ரயில் சேஃப்டி சம்பந்தமாக பெங்களூரில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கும் ஏற்கனவே புகார் அனுப்பிவிட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒப்பந்த கூலி முறை தொடர்பாக பரிசீலிக்க வேண்டிய அதிகாரிகளுக்கும் எங்களுடைய புகார் கடிதத்தை கொடுத்துவிட்டோம். நிரந்தர தன்மையுள்ள தொழிலில் ஒப்பந்த தொழிலாளிகளை போடக்கூடாது என்கிற புகாரை கொடுத்திருக்கிறோம், கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கிறோம். இது எதற்கும் இதுவரை நடவடிக்கை இல்லை. அரசு இந்த விஷயத்தில் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது, கைகட்டி நிற்கிறது. இது மிக மிக தவறான ஒரு செயல். ஆகவே அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த நிர்வாக இயக்குநருடைய இந்த போக்கிற்கு அரசு தன்னுடைய உறுதியான முடிவை எடுத்து நிரந்தர தொழிலாளர்கள் பணியாற்ற வேண்டிய இடத்தில் நிரந்தர தொழிலாளர்கள் தான் பணியாற்ற வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும். இது சம்பந்தமாக இவர்களுடைய நடவடிக்கை தொடருமானால் சட்டப்படியான நடவடிக்கைகள் ஒரு பக்கத்தில் நாங்கள் மேற்கொள்வோம். பொதுமக்கள் மத்தியிலே இதில் இருக்கிற அபாயத்தை எடுத்துச் சொல்லி பிரச்சாரத்தை மேற்கொள்வோம். பொதுமக்கள் உதவியோடும் துணையோடும் இந்த போக்கை எதிர்த்த போராட்டத்திலும் நாங்கள் ஈடுபடுவோம்.